ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி பற்றின கரண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சோழ்ச்சி டூவில் நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட் இல்லைனாலும் கீழ் திருப்பதியில் கொடுக்குற இந்த ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு சர்வதர்ஷனத்தில் 3-4 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் 3:30 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 8:00 போல் இந்த டோக்கன் அவைலபிளாக இருந்துச்சு. ஆதார் அவசியம் இதை வாங்கிறதுக்கு. இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நடந்து போகிற பக்தர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நம்ம நடந்து போகிறோன்னா அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் போகலாம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் போகலாம். ஷேர் ஆட்டோ 30 ரூபா, பஸ் இருக்குது 30 ரூபா. இல்லை திருமலாக்கு போகிற பஸ் எல்லாம் ஏறினா கூட இந்த அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நம்மளை இறக்கி விடுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 3:00 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்யூவில் 1:00 பக்தர்கள் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் இந்த டோக்கன் 8:00 போல் அவைலபிளாக இருந்துச்சு. இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்துட்ருக்காங்க. ஆதார் அவசியம் இந்த டோக்கன் வாங்குறதுக்கும். இந்த டோக்கன் நம்ம வாங்குகிறோம் பூதேவி காம்ப்ளெக்ஸில்னா அலிப்பிரி வழியாக நடந்து போய் காளி கோபுரமில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணுறப்ப மறுபடியும் ஆதார் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆதார் காமிச்சு ஸ்கேன் பண்ணி அங்கே சீல் வச்சுக்கணும் அந்த டோக்கனில். அப்போ தான் நம்மளை சுவாமி தர்சனத்துக்கு அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா மறுபடியும் காலி கோபுரத்தில் போய் நீங்கள் சீல் வச்சுட்டு வாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணால் தான் அங்கே அவங்களுக்கு காமிக்கும். ஸோ மறக்காமல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா காலி கோபுரமில் ஸ்கேன் பண்ணி சீல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிற இந்த திவ்ய தர்ஷன் டோக்கனை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போக முடியாது. கார் ஜீப் பஸ் வழியாக போனாலும் நம்மளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறவங்களுக்கு 1240வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்குது. காலையில் 6:00 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் அவங்க கொடுக்குறாங்கன்னா டைம் எக்ஸாக்டாக அவங்க பார்க்குறதுல 11:00-12:00 அலோவ் பண்ணுறாங்க தரிசனத்துக்கு. 80GH சர்க்கிள் நம்ம ஃப்ரீ பஸ் ஏறுனா அங்கே ஸ்டாப்பிங் உண்டு. டோக்கன் தர்ஷன் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. 11:00-12:00 அலோவ் பண்ணுறாங்க நம்மளை. சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் வச்சுருந்தா மறுநாள் காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் நம்ம வச்சுக்கிட்டு முத நாள் போக முடியாது. இந்த ஸ்லாட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனில் நீங்கள் சுவாமி தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா 2:00 சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். மத்தியானத்துலேருந்து நைட்டுக்குள்ளார டைம் ஸ்லாட் டோக்கனில் நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறீங்கன்னா 3-4-5 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ வீக்கெண்டாக இருக்கிறதுனால 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3-4 மணி நேரம் ஆகலாம். இப்போ வீக்கெண்டாக இருக்கிறதுனால டோக்கன் டிக்கெட் ஆதார் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனம் க்யூ இருக்குது. மலை மேலே போய் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுனா அதுக்குன்னு தனி க்யூ, அவங்க சொன்னால் இறக்கி விட்ருவாங்க. டோக்கன் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் சொன்னால் இறக்கி விடுவாங்க. ஸ்டாப்பிங் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இப்போ வீக்கெண்டாக இருக்கிறதுனால 15-20 மணி நேரம் ஆகலாம். ரூம் எதுவும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலனாலும் திருமலாவில் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5:00 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக 5 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, அதாவது ஹெவி க்ரௌட் கிடையாது. ஸோ மத்தியானம் கூட ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது. நீங்கள் போகிற நாள் அன்னைக்கு கூட்டம் பொறுத்து உங்களுக்கு ரூம் அவைலபிள் இருக்கும். இருந்தாலும் காலையில் ஒரு 5 to 8 க்யூவில் நின்றுக்கிட்டோம்னா கன்ஃபார்ம்டாக நமக்கு ரூம் கிடைக்கும். அலாட்மெண்ட் SMS-ம் நமக்கு சீக்கிரமாக வரும். நேற்று சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,270 பேர். டே டைமில் நார்மல் வெதர் தான், வெயில் அடித்தாலுமே ரொம்ப அனல் தெரிகிறது கிடையாது. நைட்டுக்கு மேலே நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. பிரம்மோற்சத்துக்காக பேரிகேட்லாம் இறக்கி வச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருமலாவில் 12 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்ஃபேன் தர்ஷன் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சுபதம் என்று வெளியாக போய் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மாவோட ஆதார் அவசியம், அப்பாவோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. மத்தியானம் 12:00 சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் இந்த தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் எதுவும் கிடையாது. NRI தர்ஷனம் அப்படி தான், இன்ஸ்டண்ட்டாக நம்ம 300 ரூபாய் தர்ஷன் கவுண்டர் க்யூ உள்ளே போய் டோக்கன் வாங்கிட்டு போகலாம். NRI-ஆக இருந்தால் நமக்கு OCI கேட்குறாங்க. ஸோ பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. தர்சன டிக்கெட் நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போ திருமலாக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நேற்று சுப்பிரபாதம் சேவா கோட்டா இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கா இல்லையாங்கிறது காலையில் 11:00 தான் அப்டேட் பண்ணுவாங்க. எல்இடி டிஸ்பிளேயில் போடுவாங்க. காலையில் 11:00 சாயந்தரம் 5:00 நம்ம பேர் கொடுத்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 5:30 போல் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி செலக்ட் ஆனால் மறுநாள் காலையில் நம்ம சுவாமியை கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். லேடிஸ் லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரலில் மருதாணி போட்டிருக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆதார் அவசியம் இதுக்கும். யார் நம்ம இதுக்கு பேர் கொடுக்குறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும். அடுத்த புக்கிங் வாலண்டியர் சேவா புக்கிங் தான். August 9 ஒன்று இருக்குது, August 11 ஒன்று இருக்குது, August 9 செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் இருக்குது.
ஆகஸ்ட் 11ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்குண்டான புக்கிங் இருக்குது. பிரம்மோற்சத்துக்கு 10 நாள் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற நாட்களுக்கெல்லாம் 7 நாள் ஸ்லாட், 6 நாள் ஸ்லாட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா ஆன்லைன் .திருமலா.org கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ.